எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து புளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு நம்ம காமிக்கிறோங்க. இன்னைக்கு வந்து புட்டாசி கிழமை, நம்ம வந்து சாமிக்கு வந்து பெருமாளுக்கு முக்கால்வாசம் புளிச்சோறு தாங்க வைப்பாங்க. புளிச்சோறு தயிர் சோறு இதை வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம எத்தனை பழைய போட்டாலும் சரி, காய் எத்தனை காய் வளர்க்கலாம் சரி, ஏழு காய் வளர்க்கலாம் சரி, அஞ்சு காய் வளர்க்கலாம் சரி, அதுக்கு வந்து புளி சாப்பாடு கொஞ்சம் வச்சு தாங்க சாமி கும்பிடுவாங்க. பெருமாளுக்கு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு தான் நல்லா உகந்தையானது. அதனால் அது எவ்வளோ வச்சாலும் கொஞ்சோண்டும் புளி சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் நாங்கள் செய்முறை அப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், சீரக மிளகு, மிளகு, வெந்தயம், கொத்தமல்லி, மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு தலை, பெருங்காயம். நம்ம இதெல்லாம் வறுக்கணுங்க, வறுத்து பொடி பண்ணணும். கொஞ்சம் அரைச்சடியில் போட்டு நல்லா 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 கொண்டு வரவங்களாம் வறுத்து எடுத்துருந்துங்க. எடுத்து மிக்சரை போட்டு ஆற வச்சு மிக்சரை போட்டு அடிச்சு போட்டுதான் அடிச்சு விட்டு நம்ம புளிதண்ணி புளி பண்ணி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப தனியாட்ட வேண்டாங்க, ரொம்பவும் குழப்பம் இருக்கக்கூடாது, நடுதரமாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நல்லா அந்த பச்சை வாசம் புளி வாசம் போகுங்க. சோறு சாப்பாடு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. மிளகு, வெந்தயம், பாருங்க, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை அப்புறமாதிரி போட்டு இதெல்லாம் பூரா நம்ம நல்லா வதக்கி. இது ஒம்பது பொருளுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வெறும் வரமிளகாயை மட்டும் கிள்ளி வச்சு வெந்தயத்தை போட்டு வறுத்து கோறு பண்ணி தாளிப்பாங்க. நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம், இப்படி தாங்க செய்வோம். செஞ்சால் நல்லா சோறு வந்து நல்லா மனமாக இருக்கும், சோறு நல்லாயிருக்கும். நாங்கள் என்ன வெள்ளைப்பூண்டு வந்து புளி கொதிக்கும் போது வெள்ளைப்பூண்டு போடுவோம். இது நல்லா வறுத்தமுனாவே நல்லா மனம் வரும். புளி குழம்பு கொதிக்கும் போது அவ்வளோ வாசம் வருங்க, நல்லாயிருக்கும். சாப்பாடு ஜெயிச்சு சாப்பிட்டோம்னாலும் கொஞ்சம் ஒரு நாம் ஒரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தானம் பண்ணுறோமா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கூட இன்னும் ஒரு மடங்கு இவ்வளோ கூட நம்ம எல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம வந்து சோறு இப்போ ஒரு ரெண்டு பிடி அரிசி போட்டு கலர்றோமா, இன்னும் இவ்வளோ வேணுங்க, இன்னும் இவ்வளோ போட்டோம்னா சரியாக இருக்கும். போட்டு நட்டோம்னா குழம்பு அப்படியே எவ்வளோ மன வாசம் வருங்க. இது மிக்சில் போட்டு நம்ம வந்து பவுடர் நல்ல நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். ஆ, எடுத்து போட்டோம். காத்தாடி வச்சுக்கோ கொஞ்சம் நேரம், இப்படி ஆறு போட வேண்டாங்க, இந்த மிளகாயே போதும். ஏன்னா மிளகு நம்ம மிளகா பாருங்கள், ஆறு ஏழு மிளகா போட்டுருக்குறோம், போதுங்க. இதே காரம் போதும் உங்களுக்கு, ஒன்றுமே இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டு இந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றினாவே போதும். நல்லா கொதிக்க வரும்போது நம்ம இந்த பவுடரை போட்டு விட்டுருணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தலசமாகவும் ஊற்றுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கும். பாருங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம், இதில் நல்லா நல்லா நம்ம நம்ம மென்று சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறமேட்டு அந்த புளி தண்ணி கொதிக்கும் போது இந்த தொல்லியெல்லாம் நல்லா புடச்சி விட்டு எடுத்து கடுகு நல்லா பொறிட்டு பொறிஞ்சு பாருங்க, புளி தண்ணி நம்ம எடுத்து வைப்பாங்க பாருங்க, நல்லா பொறியுது பாருங்க, நல்லா சட சடன்னு பொறியுவோம். அப்போ தான் இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா ஓரளவு சவந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஆ, பாருங்கதா தாங்க, புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போடணும். உப்பு நமக்கு தேவைக்காத அளவுக்கு போட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி ஊற்றணும்னா தான் நல்லா அந்த பச்சை வாசம் பூரா போகுங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து ரொம்ப குழப்பம்னு ஊற்றினோம்னா மழை மண்ணு சுண்டி போயிடும். அதுக்கு தான் இப்படி நம்ம ஊற்றுறது. இப்படி ஊற்றினோம்னா நல்லா கொதிச்சு வரும்போது அந்த பவுடர் போட்டோம்னா கொழ கொழ கொழு வந்துடும், எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வந்துருக்கோம். ஆ,
இதுக்கு அவ்வளோதாங்க அதுக்கு வேலையே. நம்ம ஒரு தட்டத்தை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க குழம்பு நல்லா பொரிச்சு வருதுங்க. இந்த பவுடர்லாம் நம்ம போட போனதெல்லாம் போட்டணும். நல்லா கலர் நல்லா கட்டி கட்டி முடிஞ்சிருங்க. நல்லா கலர் விட்டுக்காங்க. நல்லா கலர் விட்டோம்னா நல்லா கட்டி பாருங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்கணும். நல்லா அப்படி கலர் விட்டோம்னா குழம்பு நல்லா மனம் வரும். அப்படி ஒரு வாசம் வாசம் சூப்பராக வரும். பாருங்க தயிர் சோத்துக்கும் கொஞ்சம் கடுகு போடுறது. கடுகு இந்த வரமிளகா ஒரு மூணு போட்டால் போதுங்க. ரொம்ப தேவையில்லை. நம்ம அரை லிட்டர் தயிராக அரை லிட்டர் தயிருக்கு பாருங்க நாலு மிளகா போட்டுருக்கேன். நாலு மிளகா அவ்வளோதான். கருவேப்பில வேண்டாம். நம்ம பெரிய வெங்காயம் வேணுனாலும் அரிஞ்சி போட்டுக்கலாங்க. வெங்காயம் வேணுனாலும் அரிஞ்சி போட்டுக்கலாம். வேண்டாம்னாலும் சாமிக்கெல்லாம் வந்து வெங்காயம் போட மாட்டாங்க. இந்த குண்டாவை கொஞ்சம் கழுவி விட்டாங்க. ஏன்னா தயிர் போல அதனால கொஞ்சம் கழுவி விட்டோம். வேலை இது ஒரு கொதி வந்தவொடனே அடுப்பு அமைச்சுக்கணும். இதெல்லாம் கொதி விடக்கூடாது. அப்படியே தித்திரியா போயிடும். இது கொஞ்சோண்டு பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் ஊற்றணுமா தண்ணி ஆட்டம் ஊற்றணுமா. இப்போ பாருங்க குழம்பு பாருங்க. இப்போ குழம்பு இப்படி வரணுங்க. குழம்பு இதுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம கொதி விடணும். ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டோம்னா போதும். நல்லா குழப்பம்னு ஆயிடும். பார்த்ததுல எடுத்து சூடாக நம்ம போட்டலாம். அதுதாங்க இது நம்ம இப்படி பண்ணோம்னா இந்த இது நல்லா வந்து இந்த இதுக்கும் இந்த தயிருக்கும் நல்லா சோறு நல்லா இனிச்சு பண்ணுங்க. அதுதான் இப்போ வேணா பால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பால் ஊற்றிக்காங்க. நாங்கள் பாலில் ஊற்றுலைங்க. அதனால் இப்போ தயிராக ஊற்றி கலர் விட்டோம். நாங்கள் தயிர் அரை லிட்டர் வாங்கிட்டு வந்தோம். ஊற்றி கலர் ஆச்சு. நீங்கள் ஒரு கால் லிட்டர் தயிர் ஊற்றுனா கூட ஒரு கால் லிட்டர் பால். அது இப்போ கலரையும் மத்தியானம் வச்சுக்கிட்டே தான் சோறு நல்லா சோறு இஞ்சிக்கும். அந்த பால் வசமும் போகும். இல்லைன்னா பால் உடனே சாப்பிட்ற மாதிரி தான் பால். ஆ இது பாருங்க புளி குழம்பு பாருங்க. சாப்பாடு கொஞ்சம் போடுறேன் கலர் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கு கலர் இருக்கலாங்க. ஆனால் நிறையா போட்டு நம்ம கலர் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி நம்ம நல்லா கலர் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலர் இருக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கலர்னோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கண்ணா சாப்பாட்டுக்குலாம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த புளி சோத்துக்கு ஒரு நம்ம இதுக்கு ஒரு கொள்ளுப்பரு பட்டம் ஊற்றிக்கலாம். ஒரு நல்லெண்ணெயை வந்து நெஞ்சுக்கு அவ்வளோ வலுவுங்க. கொள்ளுப்பரு பாட்டுறோம் குரண்டைப்பரு பாட்டுறோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம சோறு போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பாடு கூட இப்போ ஊற்றி ஊற்றலாங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு இவ்வளோதாங்க வேலையே. இது நம்ம வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வேணும்னா ஒரு கத்திரிக்காய்க்கு இது கூட வணக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நாங்கள் கத்திரிக்காயும் வணக்குறோம். விட்டு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. இதை முடிச்சுக்கிட்டு தான் அதை நாங்கள் பண்ணுவோம். இதாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா பாருங்க. இவர் தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா. நாங்கள் இன்றைக்கி விளக்கு பற்ற வச்சுருக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம். நல்லபடியாக எல்லாத்தையும் ஊர் மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். வீடியாவும் நல்லபடியாக போகணும். எல்லோரும் ஒன்றணும்னு எல்லாம் நல்லா இருக்கும். ஊர் மக்கள்
கூட எல்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைங்க குட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும், எங்கள் சொந்தக்காரர் எல்லாருமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத எல்லாரும் நல்லா இருந்தாலும் போதுங்க. பாருங்க புளிச்சோறும் தயிர் சோறும் பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கிறோம் பாருங்க. பெருமாளுக்கு நல்லா உகந்த நாள், அதனால் பெருமாளுக்கு வச்சு படைங்க நல்லாயிருக்கும். இப்போ சாமி கும்பிட்டீங்களும் வைக்கலாம், சாமி கும்பிடாதீங்களும் வைக்கலாம், வச்சு சாமி கும்பிடுங்க நல்லதுங்க, நமக்கு நல்ல பலனும் கிடைக்கும். புளிச்சோறில் அவ்வளோ மகிமை இருக்குதுங்க, புளிச்சோறு தயிர் சோறு. நம்ம திருப்பதி ஏழுமலையான கோயிலுக்கு போனோம்னா இது மாதிரி 4 மணிக்கு இந்த சாப்பாடு தான் அவங்க செஞ்சு படைப்பாங்கங்க. இப்போ இந்த காலையில் விடியாலும் பார்க்க வரீங்க, இதுக்கு சாப்பாடு தருவாங்க, தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு தருவாங்க. நாங்களாம் கோயிலுக்கு போயிருக்கிறோங்க, வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இந்த இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூர்ணிமா சமையலுக்கு சப்ரைஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.